ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, பணக்கார வீட்டு சம்பந்தம். வாங்க, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? பணக்கார வீட்டு சம்பந்தம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த குடும்பத்தோட தலைவர் தான் ரங்கநாதன். ரங்கநாதன் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தார். சிவகாமி அவரோட மனைவி. அவங்க டிஃபன் பாக்ஸை தொடச்சி அவசர அவசரமாக பையில் வைக்கிறாங்க. சீக்கிரம் கொண்டா, ஏற்கனவே டைம் ஆச்சு, அரை மணி நேரம் லேட்டு வேற. செல்ஃபோன், ஐடி கார்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சியா அப்படின்னு கேட்குறாரு. பர்ஸில் பணம் இருக்கா? எல்லாமே இருக்குங்க. நேரமாச்சுன்னு பைக்கில் வேகமாக ஓட்டாதீங்க. வேணும்னா அரை நாள் லீவு வேணால் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நிதானமாக போங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. லீவா? அதெல்லாம் தரமாட்டாங்க சிவகாமி. ஆமாம், மீரா எங்க, சீக்கிரமாக போயிட்டாளா அப்படின்னு அப்பா கேட்டுக்கிட்டே வெளியே வந்து பைக்கை உதைக்கிறாரு. அது வேற எடக்கு பண்ணுது. இது வேற இந்த மாதமே 3 தடவை ரிப்பேர் ஆகுது. வாங்குகிற சம்பளம் இதுக்கே போயிரும் போலன்னு அப்பா புலம்புறாரு. சரிங்க, 10 வருஷமாக இந்த வண்டியை தானே ஓட்டுறீங்க, அது தாங்குமா? புதுசு வாங்கலாம் தானே அப்படின்னு சொல்லவும், புதுசு வாங்கணும் தான், 70,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? இருக்கிற கடனே அடைக்க வழி தெரியல. ஒரு வருமானத்தில் பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வைக்கவே முழி பிதுங்குது. அவள் ஒரு வேலைக்கு போனால் தான் மூச்சு விட முடியும். ஆமாங்க, அவளுக்கு வேலை கிடைச்சது அவளை கட்டி கொடுக்கணும். அவள் சம்பாதிக்கிற பணம் நமக்கெல்லாம் சொந்தம் இல்லைங்க அப்படின்னு அம்மா சொல்லவும், எனது கல்யாணமா, பணத்துக்கு நான் எங்கே போவேன்னு பதறாரு அப்பா. ஒரு அப்பா கேட்குற கேள்வியா இது? உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? பொண்ணை பெற்றுட்டா போதுமா? அவளை படிக்க வச்சு ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் நாம தானே பொறுப்பேற்றுக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. சரி விடு, நம்ம புலம்பலையெல்லாம் நைட்டு வச்சுக்கலாம், நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு. கடவுளே, கொஞ்சம் கண்ணை தரப்பா அப்படின்னு பைக்கை வேகமாக உதைக்கிறாரு. அதுக்கும் உயிர் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதே சமயம் வீட்டு வாசலில் ஒரு கார் ஒன்று. அந்த கார் பார்க்குறதுக்கு அப்படியே கப்பல் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய காரு அப்படியே மெதுவாக வந்து வீட்டு வாசலில் நிற்குது. ஷட்டரை இறக்கி கார் டிரைவர் இங்கே ரங்கநாதன் அப்படின்னு சொல்லும்போதே, நான் தான், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பா சொல்லும்போதே, காரில் இருந்து இறங்கி 2 பேர் வராங்க. கோட் ஷூட் போட்டு ஒருத்தரும், நல்லா பட்டு புடவெல்லாம் கட்டி நல்லா நிறைய நகை போட்டு ஒரு அம்மாவும் இறங்குறாங்க. மிஸ்டர் ரங்கநாதன், மீராவோட அப்பா நீங்கள் தானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு அப்பா சொல்லவும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளே வரலாமா அப்படிங்கவும் சிவகாமிக்கு ஒரே பதட்டம். என்னடா நம்ம பொண்ணு பேரை சொல்கிறாங்களே அப்படின்னு. எதுக்கு எங்கள் பொண்ணு பேரை கேட்குறீங்க அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. அம்மா பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணை சம்மந்தம் பேச தான் வந்திருக்கோம். என்னது சம்மந்தமா? 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. ஆமாங்க, எங்கள் பையன் அரவேந்து, 1,000,000 கோடிகளுக்கு சொந்தக்கார, எங்களுக்கு ஒரே வாரிசு, நிறைய படிச்சும் இருக்கா, அழகாகவும் இருப்பான். அவன் பஸ் ஸ்டாப்பில் உங்கள் பொண்ணு மீராவை தொடர்ச்சியாக 3 நாளாக பார்த்துருக்கான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. கட்டுனா உங்கள் பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படியா, மீரா எங்ககிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்பா கேட்க, இல்லை இல்லை, எங்கள் பையன்தான் உங்கள் பொண்ணை பார்த்துருக்கான், இவன் பார்க்கறது அவளுக்கே தெரியாது. இவனும் அவகிட்ட போய் எதுவுமே பேசலை, அப்படி பேசுனா நல்லா இருக்காதுன்னு பேசலை. எங்கள் கிட்டே வந்து சொன்னால், இந்த 4 நாளாக உங்கள் பொண்ணு, உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லா தகவலையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் பையனும் பிடிவாதமாக இருக்கா, அதான் சட்டு புட்டுனு நாங்கள் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. மீராவோட அப்பா, சார் அது வந்து அப்படின்னு சொல்லும்போதே, என்ன சார், நீங்கள் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க, எனக்கே தெரியும் உங்கள் மக இனி எங்கள் வீட்டு மருமகாயிட்டா, இனிமே அவளும் 1,000,000,000,000 சொந்தக்காரி தான். அப்புறமா உங்களுக்கு என்ன கஷ்டம்? இனிமே உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அவள் இப்போ தான் கடைசி வருஷம் படிச்சிட்ருக்கா, இன்னும் படிப்பை கூட முடிக்கலை, அவள் முடிக்கட்டும் அப்படின்னு அப்பா சொல்லவும், அவளை யாரும் படிக்க வேணான்னு சொல்லலை, நாங்கள் யாரும் அதை தடுக்கவும் இல்லை. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், தொடர்ந்து படிப்பையும் முடிச்சுக்கட்டும், டிகிரியும் வந்துடுமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், அது வந்து என்ன ரங்கநாதன் சொல்லுங்கள். இல்லை சார், உங்கள் பையனை நாங்கள் பார்க்கணும், எங்கள் மீரா இதுக்கு சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணத்தை பற்றிலாம் பேசுவோம் அப்படின்னு மீராவோட அப்பா சொல்லவும்,
எல்லாமே நடக்குறங்கநாதன். இதில் என்ன சந்தேகம்? முதல்ல உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசி விவரத்தை சொல்லணும். அப்புறமா எல்லாத்தையும் முறைப்படி பார்த்துக்கலான்னு தான் நாங்கள் வந்தோம். என்ன ரங்கநாதன், மீராவை படிக்க வைக்க நீங்கள் என்ன ஒரு 4-5 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்களா? அதுக்கு லோன் வேற போட்டிருப்பீங்க, நிறைய கடன் வேற வச்சுருப்பீங்க, இதில் குடும்ப செலவு எல்லாமே இருக்கும். எங்கள் சம்மந்தம் அமைஞ்சா கல்யாண செலவுகளை முழுசாக நாங்களே பார்த்துப்போம். உங்கள் கடன் மொத்தத்தையும் நான் அடைக்கிறேன். எங்கள் சம்மந்தி யாருக்கும் கடன்காரனாக இருக்கக்கூடாது. எங்கள் சம்மந்தி கடன்காரனாக இருக்கிறது எங்களுக்கு அவமானம். அது தவிர உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் சேர்த்து பார்த்துக்கிறோம். உங்கள் கஷ்டமெல்லாம் இன்னையோட முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அரவிந்தோட அப்பா அடுக்கிக்கிட்டே போறாரு. இதையெல்லாம் கேட்டு ரங்கநாதன் அப்படியே ஆடி போயிட்டாரு. சிவகாமிக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்க ரங்கநாதன், நாங்க கிளம்புறோம். மீரா காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்ததும் விபரத்தை சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. சரிங்க சார், நான் என் பொண்ணு வந்ததும் விபரத்தை சொல்றேன் அப்படிங்கவும், சரி ரங்கநாதன் நாளைக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாளைக்கு மறுநாள் எங்கே எப்படி என்னோட பையன் உங்கள் பொண்ணை முறையாக பார்க்க போகிறோன்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம், சரியா அப்படின்னு ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க. இருங்க காப்பி தாரேன் அப்படின்னு சிவகாமி காப்பி போட போகிறாங்க. இல்லைம்மா மன்னிச்சிடுங்க, நாங்கள் எங்கள் வீட்டை தவிர வெளியில் எதுவுமே சாப்பிட்றதில்ல. இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான சமயக்காரங்க தான் எங்கள் வீட்டில் குக் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் சாப்பாட்டை சாப்பிட்டவங்க வெளியில் எங்கேயும் கை கூட நினைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த காரு அந்த தெருவில் திரும்புறதுக்கு ரொம்பவே திணறுது. அன்னைக்கு சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சு மீரா வீட்டுக்கு வந்துட்டா. ஒரு அரை மணி நேரம் கழித்து சிவகாமி மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே மீரா கிட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க. ரங்கநாதன் பொண்ணை ரொம்ப பெருமையாக பார்க்குறாரு. நீ எங்களை உச்சியில் கொண்டு போய் நிறுத்துவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா. அப்பா நான் இன்னும் படித்து முடிக்கவே இல்லை, அதுக்கு அவங்க தடை போட்டுட்டா நான் வேலைக்கு போக முடியாதே. நான் வேலைக்கு போகணும்ப்பா, வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு மீரா சொல்கிறா. என்னம்மா பேசுகிற, ஒரு கம்பெனியோட ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக போகிற, உனக்கு கீழே 1000 பேர் வேலை பார்க்க போகிறாங்க, யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி? அப்பா அரவிந்த முதல்ல எனக்கு பிடிக்கணுமே, பார்த்து பேசின பிறகு தான் அதை நீங்கள் முடிவு பண்ணணும். சரிம்மா அதெல்லாம் அப்பா அவங்கக்கிட்ட பேசுவாருன்னு அப்பாவும் அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக கால் பண்ணுறாரு. அரவிந்த் அப்பா தான் ஃபோனை எடுக்கிறாரு. ஹலோ, நான் ரங்கநாதன் பேசுகிறேன் சார், எங்கள் மீரா கிட்ட பேசிட்டோம், நீங்கள் வரலாம்னு சொல்கிறா, நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்பா சொல்லவும், என்னது நாங்களா? நாங்கள்லாம் அங்கே வர முடியாது, ரொம்ப கஷ்டம், உங்கள் தெருவில் காரை திருப்பவே முடியல, நான் வேறு வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் மீராவை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுங்க, 8 சின்ன வண்டி உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் அப்படின்னு அதிகாரமாக சொல்கிறாரு. மறுநாள் காலையில் அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக 8 சின்ன கார் வந்து வீட்டு வாசலில் தயாராக நிற்குது. 3 கிளம்பி போகிறாங்க. அப்பா கோயிலுக்கு போயிட்டு போகலாம்ப்பா, அந்த பிரசாதத்தையும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு மீரா சொல்கிறா. சரிம்மா அப்படின்னு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இவங்க வீட்டுக்கு போகும்போது 9:30 ஆகிடுச்சு. என்ன ரங்கநாதன் அரை மணி நேரம் லேட்டு, என் பையன் அரவிந்துக்கு லேட்டானா பிடிக்கவே பிடிக்காது, இனிமையாச்சும் டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அரவிந்தோட அப்பா. சரிங்க சார் அப்படின்னு மீராவோட அப்பா பணிஞ்சு போகிறது மீராவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளோட முகமே மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அரவிந்தும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. அரவிந்த் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தான், ஒரு குறை கூட சொல்ல முடியாது, நல்ல சிரிச்ச முகம். சரி வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசலான்னு அவங்க அம்மா சொல்லவும் ரங்கநாதனும் சிவகாமியும் எழுந்து நிற்கிறாங்க. மீரா அவங்கள தடுத்து, அப்பா இருங்க முதல்ல பேசிடலாம், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்கிறா. பேசுமா? பேசுறதுல என்ன இருக்குது? என் பையன் உன் மேலே உசிரையே வச்சிருக்கான், அவளை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுடான்னு சொல்கிறாங்க. அரவிந்தும் வா மீரா அப்படின்னு கூப்பிட, இல்லை அரவிந்த் தனியாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை, இங்கேயே பேசலான்னு மீரா வெடுக்குன்னு சொல்கிறா. அரவிந்தோட அப்பாவும் அம்மாவும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. மீரா அரவிந்தோட அப்பாவை பார்த்து, சார் வந்ததும் இது மாதிரி லேட்டாக வந்தால் என் பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அந்த இடத்துல உங்களை என்னோட மாமனாராக நான் பார்க்கல, ஒரு முதலாளியாக தான் நான் பார்த்தேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. மீரா சும்மா இருன்னு அப்பா சொல்ல, இருங்கப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு வருஷத்தட்டோட வந்தாங்க தானே, ஆனால் கை நினைக்கல, காரணம் அவங்க வெளியில் சாப்பிட மாட்டாங்களாம்,
அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. என் சம்மந்தி கடனாளியாக இருக்கிறத நான் விரும்பலைன்னு சொன்னப்போ அதில் அவங்க பாசம் தெரியலை, அவங்களோட பண திமிரு தான் தெரிஞ்சது. இங்கே உள்ளே நுழைஞ்சதுமே சாப்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க பரிவு தெரியல, அவங்களோட வரட்டு கௌரவம் தான் அந்த இடத்துல நிற்கிது. நான் பாதி படிப்பு படிக்கும்போதே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னா படிப்பில் கவனம் சிதறும், அப்புறம் வேலைக்கு போக விடமாட்டாங்க, காரணம் அவங்க அந்தஸ்து குறைஞ்சிரும். அப்புறம் எங்கள் குடும்ப நிர்வாகத்தை நீங்கள் நடத்துறதுக்கு முன் வந்தால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு வேலைக்காரங்க தானே அப்படின்னு மீரா பேசிக்கிட்டே போகிறா. மீரா அப்படின்னு அப்பா ஒரு கத்து கத்துறாரு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கலை. வேண்டாம் சார், நாங்கள் கூண்டில் அடைக்கப்பட்ட பட்டுக்கிளியாக இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பமே இல்லை. எங்கள் அப்பா கடனாளியாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க ஒரு டம்ளர் மோராவது குடித்தாதான் எங்களுக்கு அது கௌரவம். அப்புறம் நானும் என்னோட சொந்த காலில் நிற்க தான் ஆசைப்பட்றேன். நீட்டின இடத்துல கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்ப் முதலாளியாக இருக்க நான் சுத்தமாக விரும்பலை. நான் மிடில் கிளாஸோட யதார்த்த காத்த சுவாசித்து பழகினவ, எனக்கு கோடீஸ்வர வாழ்க்கெல்லாம் ஒட்டாது சார். எங்கள் தெருவில் உங்கள் கார் வர முடியாது தான், சாதாரணமாக பைக் ஓட்டிகிட்டு வர ஒரு ஆள் என் புருஷனாக வந்தால் போதும். தரையில் உட்காந்து சாப்பிட்டு பாயில் படுக்கிற மனுஷங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு சரிப்படும். மாத கடைசியில் கஷ்டப்படுற வழிகள் தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான் எனக்கு புகுந்த வீடாக இருக்க முடியும்னு மீரா படப்படப்படன்னு பட்டாசு மாதிரி பேசிட்டு வாசலை நோக்கி கம்பீரமாக நடக்கிறா. அவங்க அப்பாவும் அம்மாவும் வாயடைச்சு போய் எதுவுமே பேசலை, பொண்ணு பின்னாடி அப்படியே போகிறாங்க. எல்லா இடத்திலேயும் கரன்சிகள் எப்போதும் என்றைக்கும் ஜெயிப்பதில்லை. நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதையில் வர்ற அந்த மீரா கேரக்டர், அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.